உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா சார், வர சொன்னீங்க. இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அங்க போய் உட்காருங்க சார். சொல்றல போய் உட்காருங்க. அம்மா நீங்க ஒழுங்கா கோஆபரேட் பண்ணீங்கன்னா எல்லாம் சுமூகமா நடக்கும், இல்லனா என்னோட டீலிங்கே வேற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர் சுந்தரேசனோட விசாரணை எப்படி இருக்குன்னு வெளியில கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட என்ன விசாரிக்கணும் உங்களுக்கு? அரெஸ்ட் வாரண்ட் எல்லாம் இருக்கிறதா சப் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. நாங்க என்ன சார் பண்ணோம்? நீங்க என்ன பண்ணல? சொந்த மருமகளையே கொலை செஞ்சிருவனு மிரட்டிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க மேடம். உங்க பையன் கார்த்திக்கும் அவரோட ஒய்ஃப் வானதிக்கும் கோர்ட்ல டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுல்ல? அப்புறம் வானதியோட விருப்பத்தை மீறி உங்க பையனோட சேர்ந்து வாழணும்னு அவங்களை ஏன் வற்புறுத்துறீங்க? என்ன சார் ஏதேதோ சொல்றீங்க? கார்த்திக்கும் வானதிக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சா? சும்மா நடிக்காதீங்கம்மா. அவங்களுக்கு விவாகரத்து கிடைச்சது தெரிஞ்சுதான் யாருக்கும் தெரியாம எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கீங்க. பையனோட கல்யாணமே உங்களோட விருப்பத்தால மட்டுமே நடந்த கட்டாய கல்யாணம். இதுவரைக்கும் நாங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வாழலன்னு சொல்லி, இதுக்கப்புறமும் எங்களுக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்க அட்வொகேட் மூலமா உங்க மருமக வானதி டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களால அவங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யாருடைய போனுக்குமே போக மாட்டேங்குது. பேசாம நம்ம ரிசார்ட் மேனேஜருக்கு போன் பண்ணிடலாம். சார், சார், இவர் எதுக்குமா இங்க வர்றாரு? என்ன மேனேஜர், ஏன் இவ்வளவு பதட்டமா வர்றீங்க? வாசன் சார் போன் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு போன் போகலையா? அதான் எனக்கு போன் பண்ணி தகவல் சொன்னாங்க. என்ன விஷயமா? ராஜேஸ்வரி அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். என்ன சொல்றீங்க?
என்னமா? என்னப்பா? அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் வாசன் சார் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாங்க. உங்களுக்கு லைன் கிடைக்கலையா? அதான் எனக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொன்னாங்க. அப்பா அம்மாவை எதுக்கு அரெஸ்ட் பண்றாங்க? என்னன்னு தெரியலையம்மா. ஏமா நீ சம்பந்திக்கு ஃபோன் பண்ணுமா? இத பண்றப்பா. ஐயோ சம்பந்தி அம்மா ரிங் போக மாட்டேங்குதுப்பா. இதே தான் சாரும் சொன்னாங்க. சரி இருங்க, என்னுடைய ஃபோன்ல நான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் நான் பேசினேன், ஆனா இப்ப எனக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது. சரி இதெல்லாம் இப்ப யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. வலது வாமா, நம்ம உடனே ஊருக்கு கிளம்புவோம். ஏங்க சரிப்பா, ரெண்டு நாள் இருக்கலாம் கிளம்பி வந்துட்டு இப்ப போலாம்னா என்னங்க அர்த்தம்? அங்க தங்கச்சி மாரஸ் பண்ணிட்டே தான் சொல்றாங்க. அத விட உனக்கு இங்க இருக்கதா முக்கியமா? அதெல்லாம் முடியாது, வாங்க கிளம்புவோம். வாமா வாங்க மேனேஜர். சரி வாங்க வா. என்னடி இது, நம்ம பாதுகாத்து வச்சா அந்த மேனேஜர் வந்து பட்டுன்னு உடைச்சிட்டான். இவனை நீ முதல்ல அந்த ஜாமர் எடுத்து ஆஃப் பண்ணு. நம்ம வக்கீலுக்கு ஒரு ஃபோன் போடு. வானதிக்கு விஷயம் தெரியாம பாத்துக்க சொல்லித்தான் மொபைல் ஜாமர கொடுத்து அனுப்பிச்சேன். சரி பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. நீங்க கவலைப்படாம வாங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சார் நீங்க இந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்ததுனாலதான் உங்களை நம்பி நான் இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கிருக்கேன். ஊருக்கு போனதுக்கு அப்புறம் வானத்தை எதையாவது சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்ன சார் பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.